மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத் துறையின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து சிப்காட் தொழிற்பூங்காக்கள் மற்றும் பிற தொழிற்சாலைகளுக்கு இரண்டு கட்டங்களாக 20 MLD கொள்ளளவு கொண்ட 3-ஆம் நிலை எதிர் சவ்வூடு பரவல் சுத்திகரிப்பு ஆலையை TTRO பிளான்ட் 187.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவுவதற்கான திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டினார். கெலவரப்பள்ளி ஓசூரில் 20 MLD கொள்ளளவு கொண்ட 3-ஆம் நிலை எதிர் சவ்வூடு பரவல் முறையில் சுத்திகரிப்பு ஆலை. கெலவரப்பள்ளி அணையின் நீர் சுத்திகரிக்கப்பட்டு சிப்காட் தொழிற்பூங்காக்களில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்ய பசுமை நடவடிக்கையின் கீழ் கெலவரப்பள்ளி அணையின் நீரினை 3-ஆம் நிலை எதிர் சவ்வூடு பரவல் முறையில் சுத்திகரித்து வழங்க திட்டமிடப்பட்டது. தமிழ்நாடு அரசு சிப்காட் நிறுவனத்தை 20 MLD கொள்ளளவு கொண்ட 3-ஆம் நிலை எதிர் சவ்வூடு பரவல் ஆலையை நிறுவிட உத்தரவிட்டு சிப்காட் நிறுவனம் அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து பணியாணை வழங்கிட அதன் இயக்குநர் குழுமத்திடம் ஒப்புதல் பெற்று ₹187.20 கோடி மதிப்பீட்டில் 2 கட்டங்களாக கெலவரப்பள்ளி ஓசூரில் நிறுவ உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 2092 ஏக்கரில் அமைந்துள்ள ஓசூர் சிப்காட் தொழிற்பூங்கா, 989 ஏக்கரில் அமைந்துள்ள சூளகிரி சிப்காட் தொழிற்பூங்கா மற்றும் ஓசூர் மண்டலத்தில் 1800 ஏக்கரில் அமைய உள்ள புதிய சிப்காட் தொழிற்பூங்காக்களில் உள்ள தொழிற்சாலைகளின் நீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு 800க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் பயன்பெறும். இதனால் இப்பகுதியில் நிலத்தடி நீரும் மேற்பரப்பு நீரும் பாதுகாக்கப்படும். மேலும் இதன் மூலம் இத்தொழிற்பூங்காக்களில் புதிய தொழிற்சாலைகள் அமைந்திட வாய்ப்பு ஏற்பட்டு கூடுதலாக 6000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படுவதுடன் 10,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திடவும் வழிவகை ஏற்படும்.